கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 30 நாளைக்கு நான் எபிசோடுக்கான ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்து பயங்கரமாக சாமியாடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பூசாரியை வந்து அந்த இடத்துலேருந்து அனுப்பிடுறாங்க. நம்ம அம்மன் வந்து உண்மையை சொல்லலை, இந்த ஐஸு தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒரு வார்னிங்கோட ஐஸுவை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்க வைக்கிறாங்க அம்மன். ஏன்னா மறுபடியும் அந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மன் முந்தானையிலேயே தீயை பற்ற வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி, ஐயோ அம்மன் முந்தானை எரியுது அப்படிங்கிறாங்க. அந்த நேரை பார்த்து கார்த்தி ஓடி வந்து பக்கத்தில் இருக்கிற பால் குடத்தை எடுத்து நம்ம தீபாவோட தலையில் ஊற்றி காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்து டக்குன்னு கண்முழிக்கிறாங்க. பார்த்தா முந்தானை எரிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு தீபா பயப்படுறாங்க. அப்போ அந்த கார்த்தி சொல்கிறாரு, பக்கத்தில் யாரோ விளக்கு எடுத்து வச்சுருக்காங்க, அதனால தான் இப்படி முந்தானை எரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருமா, இன்னும் என் மருமகளை ஏதோ பாதிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், என் மருமகளை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வேண்டுறாங்க. அப்புறமா எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு மலர் யோசிக்கிறாங்க, கார்த்தி மாமாவை எப்படியாவது தனியாக கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்னு. அப்படின்னு பார்த்து மலர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த லெட்டரை கார்த்தி மாமாட்ட கொடுத்துட்டா கண்டிப்பாக கார்த்தி மாமா நைட்டு வந்து பார்ப்பாரு அப்படின்ட்டு. ஸோ அதில் என்ன எழுதுறாங்கன்னா, ஒன்றுமே எழுதாமல் என்ன எழுதுறாங்கன்னா, கார்த்தி மாமா உங்களை நான் நைட்டு பார்க்கணும், வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதிட்டு நேராக கார்த்தி உட்காந்துருக்கிற இடத்துக்கிட்ட போட போகிறாங்க. அப்போ டக்குன்னு வந்து மலரை யாரை கூப்பிட்றாங்க. உடனே மலர் வந்து தெரியாதனமாக கார்த்தி மேலே தான் போடுறோம் அப்படின்னு நினச்சி அந்த பேப்பரை தூக்கி வச்சுட்டு ஓடுறாங்க. ஆனால் அந்த பேப்பர் வந்து ஐஸ்வர்யா மேலே விழுகுது. ஐஸ்வர்யா அந்த பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இன்று இரவு என்னை வந்து சந்திக்கவும் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஐஸை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க. அப்போ ஐஸை யோசிக்கிறாங்க, கூடவே இருக்கேன் 24 மணி நேரமும், எதுக்கு இப்படி லெட்டரெல்லாம் எழுதி போடுறாரு சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லெட்டரை தூக்கி அவங்க ஹஸ்பண்ட் மேலே வீசுகிறாங்க. அப்போ அவர் எடுத்து பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் அவர் ஒய்ஃப் எழுதியிருக்கிறது இருக்குது. இதை பார்த்ததோட அவர் சந்தோஷப்படுறாரு. ஐசு இப்போ தான் வந்து நீ நல்ல மூடில் இருக்கம்மா அப்படின்னு, நைட்டை நான் உன்னை சந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு வந்து அவரை வந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அப்போ டக்குன்னு அவர் லெட்டரை தூக்கி நம்ம கார்த்தி மேலே விசிடுறாரு. கார்த்தி அந்த லெட்டரை பார்க்குறாரு. பார்த்தா அதில் இன்று இரவு என்னை சந்திக்கமும் அப்படின்னு இருக்குது. அப்படின்னு பார்த்து நம்ம தீபா அனுக்கிறாங்க. தீபாவை பார்த்ததோட கார்த்தி யோசிக்கிறாரு, தீபா என்கிட்ட என்ன பேசுகிறதா இருக்கும், ஒருவேளை கோவிலில் நடந்துச்சு அதை பற்றி ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்னு. அப்புறமா கார்த்தி வந்து தீபாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ தீபாவும் சிரிக்கிறாங்க. அப்போ கார்த்திக் அந்த லெட்டரை அங்கே போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ தீபா வந்து பார்க்குறாங்க. பார்த்தாங்கண்ண லெட்டர் கிடக்கு. அப்போ நம்ம கார்த்தி சிரிச்சிட்டு போனதை யோசித்து என்னவா இருக்கும் அப்படின்னு எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் இன்று இரவு என்னை சந்திக்கவும் அப்படின்னு இருக்குது. இதை பார்த்துட்டு தீபா யோசிக்கிறாங்க, ஆகா சார் என்னை நைட்டு கூப்பிட்டுருக்காரே, ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போகிறாரோ அப்படின்னு தீபா சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா திடீர்னு அருணாச்சலம் வராரு. அப்போ டக்குன்னு நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, தூக்கி அபிராமி மேலே வீசிட்டு, அதாவது தெரியாமல் வீசிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அப்போ அபிராமி அந்த லெட்டரை பார்க்குறாங்க. பார்த்ததோட அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. பார்த்தா இன்று இரவு சந்திக்கவும் அப்படின்னு அந்த லெட்டரில் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம அபிராமி அருணாச்சலம் மேலே தூக்கி வீசிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அருணாச்சலம் பிரித்து படித்து பார்க்குறாரு. அதே மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த லெட்டர் போய் சேருது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பரமேஸ்வரி கையில் கடைசியாக போய் சேருது. அதை பார்த்ததோட செம்மையாக கடுப்பாகிட்டாங்க பரமேஸ்வரி. நைட் ஆனதோட நேராக 12 மணிக்கு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. எவன் எவனடா 12 மணிக்கு சந்திக்கிறது அப்படின்னு. பார்த்தா நம்ம கார்த்தி தீபா ஒரு பக்கட்டும், மலர் சரவணன் ஒரு பக்கமும், ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், மீனாட்சி மீனாட்சி ஹஸ்பண்டோட ஒரு பக்கம், அபிராமி அபிராமி ஹஸ்பண்டோட ஒரு பக்கம் அப்படின்ட்டு எல்லோரும் ஜோடி ஜோடியாக நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு பரமேஸ்வரி அப்படியே கலகலன்னு சிரிக்கிறாங்க.